நீங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். இந்த அருமையான ஞாயிறு காலை பொழுதிலே மனவை இலக்கிய வட்டத்தினுடன் 16வது நிகழ்வு நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மனவை இலக்கிய வட்டத்தின் தலைவர் தோழர் தமிழ்மணி அவர்களே, செயலாளர் நிலாமகன் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் ஜீவிதன் அவர்களே, இணைச் செயலாளர் தோகை பழனிவேல் அவர்களே, முதன்மை ஆலோசகர் பாலாஜி இனியன் அவர்களே, சக்தி துணைச் செயலாளர் சக்தி செல்வன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் ஐயா அம்சப்பிரியா ஐயா அவர்களே, கவிஞர் பூபாலன் அவர்களே, அன்பு சகோதரி சுடர்விழி அவர்களே, இன்னும் கூடியிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, இந்த விழாவானது தலைவர் குறிப்பிட்டது போல இது ஒரு நீண்ட நாள் அவா என்று கூறலாம். இதனை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், மகளை வெளியூருக்கு கட்டி கொடுத்து அனுப்பிய பிறகு அவள் எப்படி வாழ்கிறாள் என்பதை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தாய் தந்தை சகோதரிகளை ஒரு அன்போடு வரவேற்கின்றேன். உண்மையில் அவர்கள் இல்லத்திலிருந்தால் இருந்துதான் நமது இந்த இலக்கிய வட்டம் வந்திருக்கிறது. எனக்கு தொடக்க காலம் முதலே ஒரு மிகப்பெரிய காதல் உண்டு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் மீது. மாதம் ஒரு கூட்டம் தவறாமல் நடக்கும். மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக வந்து செல்வார்கள். இந்த நூற்றாண்டின் அருமையான கவி பிதாமகர் ஐயா சிற்பியிலிருந்து கலெக்டர் பதவியில் இருக்கக்கூடிய ஆண்டன் பெண்ணி வரை அத்துணை பேரும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வருவார்கள் என்பது மிகப்பெரிய பாக்கியம். சிற்பி ஐயா மேடையில் இருந்தால் கடைசி பெஞ்சில் டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஏதும் அறியாதது போல கைகட்டி அமர்ந்திருப்பார் கலெக்டர் ஆண்டன் பெரியவர்கள். அந்த கூட்டம் என்னை மிகவும் வசீகரித்தது. எத்தனை கவிஞர்களை உருவாக்குகிறார்கள், எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்குகிறார்கள். அருமையான நாற்றங்கள் பொள்ளாச்சியில் என்று சொல்லக்கூடிய பொழிலாட்சியிலிருந்து தென்னங்கன்றுகள் மட்டும் வெளியில் செல்லவில்லை. அன்பு நண்பர்களே, இலக்கியவாதிகளும் அங்கிருந்துதான் புறப்பட்டு வந்தார். நான் கரூரில் பணிபுரிந்த காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கியம் செய்ய முடியும் என்பதை பாருங்கள் நண்பர்களே என்று அன்பு நண்பர் பாலாஜி இனியன் உள்ளிட்ட பலரிடம் சொல்லி ஒரு வேனில் 11 பேரை அழைத்து சென்று பார்வையிட்டு வந்தோம். அப்போது என் மனதில் தோன்றிய விதை, இம்மாதிரி நம் ஊரிடம் எங்காவது நடத்த வேண்டும். மணப்பாறையை அப்போது நான் நினைக்கவில்லை என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் ஓய்வுக்கு பிறகு எங்கு செட்டில் ஆக போகிறேன் என்பதை தீர்மானிக்காத காலம். பொள்ளாச்சியும் பிடித்திருந்தது, சென்னையை குடும்பத்தினர் விரும்பினர், மணப்பாறை என் மனதிற்கு மிகவும் பிடித்த ஊர். ஆனால் மணப்பாறை என்று தீர்மானித்து வந்த பிறகு முதன் முதலாக எனது உள்ள கிடக்கையை அன்பு நண்பர்களிடம் தெரிவித்தேன். ஜீவிதன், நிலாமகன், தமிழ்மணி என்று எல்லோரிடமும் சொன்னேன். எல்லோருமே ஏகோபித்த மனதோடு நிச்சயம் நாம் செய்வோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு ஊன்றப்பட்ட விதைதான் இன்று 1 வருடம் 2 மாதங்கள் என்ற விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. இதற்கு நாம் சிரம் தாழ்த்தி நன்றி சொல்ல விரும்புவது உங்கள் அத்துணை பேருக்கும் தான். அருமை நண்பர் அருமை செல்வன் இதுவரை ஒரே ஒரு கூட்டத்தை தவிர எந்த கூட்டத்தையும் தவறவிட்டதில்லை. வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் பாலஜோதி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் முதல் நபராக வந்து நிற்பார். அவருடைய தொலைபேசி அழைப்பை கேட்ட பிறகுதான் புறப்பட்டு வருவோம் நாங்கள் நிர்வாகிகள். அதே போல் அருமை நண்பர் தங்கபாண்டியனார் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், அருமை அண்ணன் நாகநாதன் அவர்கள், ஐயா வரதராஜன் ஐயா அவர்கள், வெளியூரிலிருந்து திண்டுக்கலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா பெரியசாமி அவர்கள், வயது மூத்தவராக இருந்தாலும் கூட்டத்திற்கு இளைஞராக மாறி வரக்கூடிய அன்பு அண்ணன் தாஜுதீன் அவர்கள்,
தோகை பழனிவேல் உள்ளிட்ட மற்ற நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கக்கூடிய தோகை பழனிவேல் அவர்கள், இப்படி உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் குறிப்பிட ஆசைதான். உங்களால் தான் இந்த மனித இலக்கிய வட்டம் மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஞாயிறு காலை பொழுதில் என்றால் சற்றே கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பொள்ளாச்சி நண்பர்கள் வந்து சேர்ந்து திரும்புவதற்கு ஏதுவாக இந்த கூட்டத்தை காலையில் நிச்சயம் செய்தோம். அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து வருவதனால்தானோ என்னவோ வழக்கத்துக்கு மாறாக இன்று மணப்பாறையெல்லாம் மழை. அந்த பொள்ளாச்சியின் குளிர்ச்சி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தந்த ஊக்கத்தின் காரணமாக இதனை ஒரு பயிலரங்கமாக இன்று மனவை இலக்கிய வட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற இந்த மகத்தான மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நோக்க உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.